அனைவருக்கும் வணக்கம். சைனாவுக்கு ஆப்பு வைக்கும் இந்தியா, தயார் நிலையில் அமெரிக்கா, மோடி போட்ட ஸ்கெட்ச். அமெரிக்காவிற்கு முதன் முறையாக ஸ்டேட் விசிட் சென்றுள்ள பிரதமர் மோடி நாளை ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் நடைபெற சர்வதேச யோகா தின விழாவில் கலந்துக்கிறாரு. அதன் பிறகுதான் பல ஆச்சரியமான விஷயங்களை நடக்க போகுது. அதாவது நாளை இரவு அதிபர் ஜோ பைடனுடன் சிறப்பு இரவு விருந்தில் பங்கேற்கும் நிகழ்வில் 7000 இந்திய வம்சாவளியினரும் கலந்து கொள்கிறார்கள். அதன் பின் 22ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகிறார். 23ஆம் தேதி அமெரிக்க நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளை தனித்தனியாக பிரதமர் மோடி சந்தித்து பேசுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய உள்ளது. மேலும் 1000 இந்திய வம்சாவளியினர் பங்கேற்கும் கூட்டத்தில் 2 மணி நேரம் பேச உள்ளார். உலகத்திலேயே மிக நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு மட்டுமே வெள்ளை மாளிகையில் விருந்து அளிக்கப்படும். அதாவது ஜோ பைடன் பதவியேற்ற பிறகு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான், தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோல் ஸ்டேட் விசிட் சென்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பாரத பிரதமர் மோடி தான் ஸ்டேட் விசிட் கொடுக்கிறாரு. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த சந்திப்பில் போர் விமானங்களுக்கு தேவையான எஞ்சின்களை இந்தியாவில் தயாரிக்க அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் HAL நிறுவனங்களுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. இதன் மூலம் 100 ஜெட் எஞ்சின்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த அமெரிக்காவில் இருந்து $3 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 24,500 கோடியில் அதிநவீன ஆயுதம் ஏந்திய MQ-9B ட்ரோன்களை வாங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா முதற்கட்டமாக இந்தியாவுக்கு ஆயுதம் இல்லாமல் 100 ட்ரோன்களை அனுப்ப உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இந்தியா சீனா இடையே தொடர்ந்து எல்லை பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் வாங்க மோடி, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், சைனாவை நாம் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் என்ற பாணியில் இந்தியாவின் இராணுவ கட்டமைப்பை பலப்படுத்த அமெரிக்கா ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. ஏற்கனவே கடற்பரப்பு, நிலப்பரப்பு, வான்பரப்பு என எல்லா தளங்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் நவீனப்படுத்திட்டு வருது இந்தியா. இந்நிலையில் $3 பில்லியன் மதிப்பில் வாங்க உள்ள 31 MQ-9B ட்ரோன்களை வாங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பட்சத்தில் 15 ட்ரோன்கள் கடல் பரப்பை கண்காணிக்கவும், 16 ட்ரோன்கள் நிலப்பரப்பை கண்காணிக்கவும் பயன்படுத்த உள்ளது இந்தியா. ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இந்தியாவும் அமெரிக்காவும் கைகோர்ப்பது உலக அரங்கில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. குறிப்பாக சைனா வழிமேல் விழுவைத்து பார்த்துட்டு வருது. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்துட்டா மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக மாறிவிடுமே, என்ன செய்வது என்று சைனா யோசிக்க தொடங்கியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் அமெரிக்கா பயணம் முடிந்து திரும்பும் போது எகிப்து தலைநகர் கைரோவில் உள்ள அல் அகீம் மசூதிக்கு சென்று பார்வையிடுகிறார். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த மசூதியை இந்தியாவைச் சேர்ந்த தாவூதி போரா முஸ்லீம்கள் தாங்கள் சொந்த செலவில் மறுகட்டமைப்பு செய்திருக்காங்க. மேலும் முதலாம் உலகப் போரில் உயிரிழந்த இந்திய வீரர்கள் உட்பட அனைத்து வீரர்களின் நினைவாக கைரோவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நினைவிடத்தில் வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் மோடி. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜக ஒரு மதவாத கட்சினும் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்னும் உள்நாட்டில் விமர்சனம் வைக்கும் அதே நேரத்தில் எகிப்து சென்று இந்திய வம்சாவளி முஸ்லீம்கள் கட்டிய மசூதியை ஒற்றுமை உணர்வோடு சென்று பார்க்க உள்ளார் மோடி. அதாவது உலக நாடுகளே இந்தியாவின் ஒற்றுமை பற்றியும் இந்தியாவின் அடுத்த கட்ட அசுர வளர்ச்சியை பற்றியும் யோசிக்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக பாரத பிரதமர் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு உலக அளவில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்தி நடைமுறைப்படுத்தும் விதத்தை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கூர்ந்து கவனிச்சு தான் வராங்க. இதுதாங்க பிரதமரின் ஸ்டேட் விசிட் பற்றிய இன்றைய சங்கதி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.